எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கும் மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாளர் கண்டே. திங்களோடும் செலும்பருதி மண்ணோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குதல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழருடன் பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்கார நிசம் என சங்கே முழங்கு. இங்கே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் பாண்டியராசன் ஐயா அவர்களுக்கு என் முன்னால் உணர்வோடு இனமான உணர்வோடு கூடியிருக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது மாலை நேரத்து புரட்சிகர வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். நாங்கள் முன்வைக்கும் அரசியல் என்பது இங்கே பல பேர் இந்த மண்ணில் பரப்புரை செய்கிறாங்க. நாம் தமிழ் கட்சி என்பது இந்த தமிழர் நிலத்தில் தமிழ் தேசியத்தில் வாழக்கூடிய பிறமொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் ஒரு கட்சி என்று பரப்புரை செய்கிறாங்க. எங்கள் உடன் பிறந்தார்கள், எங்கள் பெற்றோர்கள், நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். நாங்கள் முன்வைக்கும் அரசியல் வெறும் மனிதர்களுக்கானதல்ல, உலக சமூகத்தின் பொதுமைக்கானது. வெறும் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது உலகில் வாழும் அத்தனை உயிர்களுக்குமானது என்பதை அறிவார்ந்த சான்றோர்கள் பெற்றோர்கள் எங்கள் உடன் பிறந்தார்கள் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளணும். பைபிள் கிறிஸ்தவரின் புனிதர்களாக, குர்ஆன் இஸ்லாமியர்களின் புனிதர்களாக, இன்றைக்கு பகவத்கீதை இந்துக்களின் புனிதர்களாக இருக்கிறது. ஆனால் உலகின் அத்தனை உயிர்களுக்குமான ஒரு மறை மொழியை எனது மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தறிந்தார். அவர் எழுதியிருக்கலாம், எங்கள் பெற்றோர்களே உடன்பிறந்தார்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எமது வாசன் வள்ளுவன் எழுதியிருக்கலாம், பிற பக்கம் எல்லா மனிதர்க்கும் என்று அவர் எழுதியிருக்கலாம். பல்லுயிர் ஓம்புகை என்று பாடாது, பல்லுறவுகள் ஓம்புகை என்று அவர் பாடியிருக்கலாம். ஆனால் எமது மூதாதை வள்ளுவன் பாடினார் பல்லுயிர் ஓம்புகை என்று. பிறப்பக்கும் எல்லா மனிதர்க்கும் என்று பாடாது, பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்று எமது வள்ளுவன் பாடினார். இதிலிருந்து இந்த தமிழ் தேசிய இனத்தின் உயிர் நேயவாதிகள் இந்த தமிழர்கள் என்பதை எங்கள் உடன் பிறந்தார்கள் பிறமொழியை தாய்மொழியாக கொண்டு என் அண்ணன்மார்கள் உடன் பிறந்தார்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். சும்மா நாம் தமிழ் கட்சின்னா சொல்றாங்க, நாம் தமிழ் கட்சி இங்க தமிழர்களை தவிர பிறமொழியாளர்களை வெளியேற்றிடுவாங்களாமே, அப்படி இல்லை. நாங்கள் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்குமான அத்தனை உயிர்களுக்குமான ஒரு அரசியலை, ஒரு தூய உண்மையும் நேர்மையுமான அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த மண்ணில் சிந்திச்சு பாருங்க, இங்கே உங்களுக்கும் எனக்குமான ஒரு உரிமையாவது இருக்கா? உங்களுக்கும் எனக்குமான வாழ்வை நீங்களும் நானும் வாழ முடியுதா? நீங்களும் நானும் வாழ்கிற வாழ்வு என்பது உனக்கும் எனக்குமான வாழ்வா? இங்கே எல்லோரும் இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் கனவுகளை நோக்கி, உங்கள் லட்சியங்களை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தார்கள் ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க, இங்கே எல்லோரும் வேகமாக கடந்து போய் கொண்டிருக்கீங்க. நீங்க நினைக்கிறீங்க இவர்களுக்கெல்லாம் வேலை இல்லைப்பா, நின்று பேசிக்கொண்டிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, நின்று பேசிக்கொண்டிருக்காங்க. நமக்கு 1000 வேலை இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம நிற்க கூடாது. பல பேர் நினைக்கிறீங்க, எங்கள் அன்பான பெற்றோர்கள் உடன் பிறந்தார்கள், நீங்கள் நின்று கேட்கணும். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்களிடம் சத்திய பேச வந்திருக்கிறோம், நியாயம் கேட்க வந்திருக்கிறோம். நீ நின்று கேளு. ஏன் நீ நின்று கேட்கணும்? அது உனது கடமை. ஏன் இந்த மண்ணில் நிகழ்ந்த, இதுவரைக்கும் இந்த மண்ணில் நிகழ்ந்த அத்தனை வரலாற்று பிழைக்கும் காரணம் எங்கள் பெற்றோர்கள், நீங்கள் நின்று கேளு கேளு. அப்ப இந்த மண்ணில் வாழக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய தண்ணீர் இந்த மண்ணில் விற்பனையாகிவிட்டது. மானுடத்திற்கு அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய அறிவு, அறிவுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வி விற்பனையாகிவிட்டது. உயிர்காக்கும் மருத்துவம் இங்கே விற்பனையாகிவிட்டது. எல்லாம்
கிடைக்கும், ஆனால் காசு கொடுத்தால் கிடைக்கும். இங்கே எல்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய துணிக்கடைங்க, பெரிய பெரிய நகைக்கடைங்க, திரையரங்குகள், மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கு. இங்கே எல்லாம் கிடைக்கும், ஆனால் காசு கொடுத்தால் கிடைக்கும். ஆனால் காசு வேலை செய்தால் கிடைக்கும், ஆனால் வேலை இல்லை. வேலை இல்லை இந்த நாட்டில். இதுவரை வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்கள் மட்டும் 2 கோடி பேருக்கு மேலே. வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, வேலை இல்லை. அப்போ இவர்கள் சொல்கிறாங்க, நாடு வளர்ச்சி பாதையில் போய்கொண்டிருக்கு. இவங்க சொல்கிறாங்க, இவர்களை போன்றவர்கள் தான் வளர்ச்சியை தடுக்கிறார்கள். என்ன வளர்ச்சி நீங்கள் கொண்டு வந்தது? என்ன வளர்ச்சி சிந்திச்சு பாருங்க. என்ன வளர்ச்சி? தண்ணீரை நீங்கள் நானும் காசு கொடுத்து வாங்குறோமே, இதுதான் வளர்ச்சியா? இதுதான் வளர்ச்சியா? தண்ணீர் தானப்பா, காசு கொடுத்தா கிடைக்குது, காசு கொடுத்தா கிடைக்குது. இங்கே நாங்கள் கேட்குறோம், நாங்கள் ஒரு கேள்வி முன் வைக்கிறோம். காசு கொடுத்தா ஒரு தனியார் முதலாளியால் தண்ணீர் கொடுக்க முடியும் என்றால், ஏன் அரசால் தண்ணீர் கொடுக்க முடியல? ஏன் கொடுக்க முடியல? அப்போ எது எல்லாத்துக்கும் போராட வேண்டியிருக்கு. இந்த மண்ணில் அத்தனைக்கும் போராடி போராடித்தான் உரிமைகளை பெற வேண்டியிருக்கு, பெற வேண்டியிருக்கு. தூத்துக்குடியில் அந்த மக்கள் பாதிக்கப்படுறான். அந்த மண்ணில் வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் நோய் தொற்று, வாழ முடியல. மனிதர்கள் வாழ முடியாத சூழல் உருவாகிவிட்டது என்ற சூழல் வந்த பிறகு அந்த மக்கள் போராட்ட களத்துக்கு வர்றான். மக்கள் அமைதி வழியில் போராடினார்கள். 99 நாள் அமைதி வழியில் போராடிய மக்கள் 100வது நாள் இந்த காவல்துறையால், இந்த அதிகார வர்க்கத்தால் சுடப்படுறாங்க. என் தங்கை ஸ்லோவின் என்கிற 16 வயது என் தங்கை வாயில் சுடப்பட்டு சாகிறார். எங்கள் பெற்றோர்களே, உடன் பிறந்தார்களே, என் அண்ணன்மார்களே, நீங்கள் சிந்திச்சு பாருங்க. சுடப்பட்டது, குண்டடிப்பட்டது ஸ்லோவினின் வாயில் அல்ல, இந்த தமிழ் இனத்தின், தமிழ் தேசிய இனத்தின் உரிமை குரலை. நீயும் நானும் இனி எந்த காலத்திலும் உரிமை, நம் உரிமைக்காக குரலை உயர்த்திவிடக் கூடாது என்ற குறியீடாகத்தான் தங்கை ஸ்லோவினின் வாயில் சுட்டா. அப்ப அடிமை இந்தியாவில் வெள்ளையன் ஆட்சியில் கூட ஜாலியன் பாலாபாக்கில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. ஜாலியன் பாலாபாக்கு துப்பாக்கிச்சூட்டிற்கு பிரிட்டன் நாடாளுமன்றம் வருத்தம் தெரிவித்தது. ஆனால் சுதந்திர இந்தியாவில் சுடப்பட்ட என் தேசிய மக்களின் சாவுக்கு இந்த நாட்டின் தலைவர்கள், நாடாளுமன்றம், சட்டமன்றம் ஏதாவது ஒன்று ஒரு வருத்தம் பதிவு செய்ததா? இல்லை. அப்ப இந்த மண்ணில் நீயும் நானும் யார் என்பதை நீ உணர்ந்து கொள்ளணும். ஓடிக்கொண்டே இருக்கும். கல்வி கட்டணம் கட்டணும், குழந்தைக்கு கல்வி கட்டணம் கட்டணும், காசு கொடுத்து தண்ணி வாங்கணும், மருத்துவ செலவுக்கு காசு வேணும். ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் நின்று திரும்பி பாரு. இந்த வாழ்க்கை யாருக்கானது? திரும்பி பாரு. இங்க பாரு தம்பி, இந்த நீதி நியாயம்லாம் பேசாதீங்க, சத்தியம் பேசாதீங்க, உண்மை பேசாதீங்க. காசு தான் முக்கியம். எல்லோரும் நம்மிடம் அறிவுரை சொல்றாங்க. இந்த அறிவுரையை கேட்காதவர்களே இருக்க முடியாது. எல்லோரும் சொல்றாங்க, தம்பி காசு தான் முக்கியம், இந்த நியாயம் நீதி எல்லாம் பேசாதப்பா. சொல்றாங்க, இவர்கள் தான் சொல்கிறார்கள். இப்படி சொல்லி சொல்லியே இந்த இனத்தை சீரழிச்சிட்டாங்க. இவர்கள் தான் சொல்றாங்க, இப்படி சொல்லித்தான் வாக்குகளுக்கு நாக்குசாமல், மனசாட்சி இல்லாமல் காசுகளை வாங்கிக்கொண்டு வாக்களிக்கிறாங்க. அப்ப எங்கள் பெற்றோர்கள் எங்களிடம் சொல்றீங்கல்ல, எங்கள் அண்ணன்மார்கள் எங்களிடம் சொல்றீங்கல்ல, காசு தான் முக்கியம். அப்படியா? எங்கள் அண்ணா ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார், தம்பி காசு தான் முக்கியம், அந்த நீதி நிறுவனம் அப்படியா? சட்டை பிடிச்சிட்டேன். அவன் கேட்ட, காசு தான் முக்கியமா? ஆமாம். இதை நீ ஒரு மளிகை கடை வச்சிருக்கல, உன் கடையில் ஒருத்தர் வேலை செய்கிறான்ல, அவனை சொல்லுவியா காசு தான் முக்கியம், உண்மை நேர்மையெல்லாம் இருக்காத, உங்ககிட்ட வேலை செய்கிறான்ல, சொல்லுவியா? நீ ஒரு நிதி நிறுவனம் நடத்துறல, 10 பேருக்கு கடன் கொடுத்துருக்கல, அவனை சொல்லுவியா? தம்பி காசு தான் முக்கியம், உண்மையை நேர்மையாக இருக்காத, சொல்லுவியா? அப்போ இந்த மண்ணில் நீயும் நானும் வாழ்வதற்கு எல்லோரும் நேர்மையானவர்களை தேடுறோம், நேர்மையானவர்களை தேடுகிறோம். நேர்மையானவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்காது. அப்ப எல்லாத்துக்கும், உங்கள் வாழ்வில் எல்லாருக்கும் நேர்மையானவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் வாக்களித்து உங்களை ஆள்வதற்கு இந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் மட்டும் நேர்மையாளர்கள் உங்களுக்கு தேவைப்படலையா? அப்ப இது எவ்வளவு இழிவான சிந்தனை! காசு தான் முக்கியம், காசுக்காக எதை ஒன்றையும் விட்டுக் கொடுக்கலாம். எவ்வளவு இழிவான சிந்தனை!
இதில் இங்கே பல பேர் நல்லவர்கள் யாராக இருந்தால் என்ன, அவங்க நல்லவங்கப்பா, நல்லவர்களாக இருந்தால் அதிகாரத்தை கைகளிக்கலாம். அதனால் ரஜினிகாந்த் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், அப்போ அவருக்கு அதிகாரத்தை கொடுத்துடலாம். ரஜினிகாந்த் ரொம்ப நல்லவர், எப்படி அவர் சொல்கிறாரு, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு தூத்துக்குடி மக்களை போய் சந்திச்சுட்டு வந்து சொல்கிறாரு, தூத்துக்குடி போராட்டக் களத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க, அதனால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது, அது நியாயம்தான் என்று பதிவு பண்ணுறாரு, பதிவு பண்ணுறாரு. இங்கே தூத்துக்குடி போராட்டக் களத்தில் செத்து விழுந்த என் உடன் பிறந்தார்கள் என் மக்கள் எவராவது ஒருவர் சமூக விரோதி என்று இதுவரை இந்த அரசு நிரூபிச்சிருக்கா? அப்போ இவங்க சொல்கிறாங்க, தலைவாவா, நாடாளவா, கூப்பிட்றாங்க எங்கள் அண்ணா இங்கே கூப்பிட்றாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த மண்ணில் இதுவரைக்கும் இந்த உலகில் இந்த தமிழர்கள் சென்ற இடத்திலெல்லாம் அடிமையாக வாழ்ந்தார்கள். மலேசியாவில் ரப்பர் தோட்டங்களில், சவுத் ஆப்பிரிக்காவில் வைர சுரங்கங்களில், இலங்கையில் தேயிலை தோட்டங்களில், பர்மாவில் தேயிலை தோட்டங்களில் சென்ற இடங்களில் எல்லாம் தமிழர்கள் நாங்கள் அடிமையாக வாழ்ந்தோம். ஆனால் தமிழர்கள் எங்களுக்கு அதிகாரத்தை சுவைப்பதற்கு, அதிகாரத்தில் அமர்வதற்கு இறுதியாக இருக்கும் ஒரே வாய்ப்பு இந்த தமிழ்நாடு, தமிழ்நாடு. அப்ப உங்களுக்கு இறுதியாக இருக்கும் உண்மையும் நேர்மையுமான இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு அதிகாரத்தை நிறுவுவதற்காக இந்த மண்ணில் இருக்கும் ஒரே வாய்ப்பு, உங்களுக்கான கடைசி வாய்ப்பு, நாம் தமிழர் கட்சி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும், நாம் தமிழர் கட்சி. இங்கே அதெல்லாம் வாய்ப்பு இல்லைப்பா, இவங்கெல்லாம் நான் என்ன வேணால் பேசலாம், அடுத்து திமுக அதிமுக தான்ப்பா, இவங்க தான் வருவாங்க. எங்கள் அண்ணாங்க பேசிக்கிறீங்க. ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், சின்ன தம்பின்னு ஒரு திரைப்படம், அது ஒரு பைத்தியக்காரன் வருவான், அண்ணையனை கல்யாணம்னு கத்திக்கிட்டே இருப்பான் படம் முழுக்க, அவனுக்கு அது ஒரே வசனம் தான், ஒரு பைத்தியக்காரன். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, அந்த சின்னத்தம்பி திரைப்படத்தில் வர்ற அந்த பைத்தியக்காரனு கூட இங்கே திருமணம் நடக்கும், ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த மண்ணில் ஒரு காலமும் உதவராக முடியாதுங்கிறத புரிஞ்சுக்க, எழுதி வச்சுக்க. அப்போ எது ஒன்றையும் மறந்துடுறது, எதை பற்றி கவலை இல்லை. இதே பொள்ளாச்சியில் என் உடன் பிறந்தா என் தங்கையை அடிக்கிறான், ஆடையக்கலட்டு என்று சட்டு அடிக்கிறா, என் தங்கை கதறா, அண்ணா அடிக்காதீங்க, என் சட்டை, என் ஆடையை நான் கலட்டுறேன், என் ட்ரெஸ்ஸை கலட்டுறேன், அடிக்காதீங்களா என்று கலட்டிவிட்டு அம்மனமாக அந்த அயோக்கியின் முன்னால் என் தங்கை நிறுத்தா. மானம் ஈழமுள்ள ரோசமுள்ள என் உடல் பிறந்தார்கள், என் அண்ணன்மார்கள், என் தாய் தகப்பர்கள், நின்று கேளு, உன் மனசாட்சிகளை கேளு, என் தங்கை அந்த அம்மனமாக நின்ற அந்த அயோக்கியின் முன்னாலே இல்லை. காசுக்கு காசு வாங்கிக்கொண்டு காசுக்காக வாக்களித்து அயோக்கியர்களிடம் அதிகாரத்தை கொடுத்தீர்கள் பாருங்கள், உங்கள் முன்னால்தான் என் தங்கை அமலமாக நின்றாள். மறுப்பியா? நீ மறுப்பியா? அப்ப மறந்துறது, எதுவும் நீ மறந்துறது. காசு கொடுக்கும் போது நீ செருப்பு கட்டி அடிச்சிருக்கணும், காசு கொடுக்கும் போது நீ செருப்பு கட்டி அடிச்சிருந்தால் இன்றைக்கு என் தம்பி ஒருத்தன் அமைச்சருக்காலில் இருந்து செருப்பு கலட்டுற நிலை வந்திருக்குமா? அப்ப எங்கள் பெற்றோர்கள் என் உடன் பிறந்தார்கள், நீங்கள் தான் முடிவெடுக்கணும். இங்கே எல்லாத்தையும் மாற்ற வேண்டியிருக்கு, எல்லாம் விஷமாய் போச்சு. நீயும் நானும் காலையிலிருந்து மாலை வரை முகம் தேய உழைத்து உன் குழந்தைக்கு நீயும் நானும் வாங்கி கொண்டு போய் கொடுக்குற அத்தனை உணவுகளும் விஷம். வேலை முடிஞ்சோடனே இரவு வீட்டுக்கு போனோட குழந்தைக்கு ஆசையாக வாங்கிட்டு போய் இந்த கடைகள்ல இருந்து வாங்கிட்டு போய் ஊட்டுறீங்கல்ல, அத்தனை விஷம், அத்தனை விஷமா மாறி போச்சு. அப்ப சிந்திச்சு பாரு, நீயும் நானும் சாப்பிட்றது உணவு எதுலேருந்து, தானியத்துல இருந்து வருது. தானியம் என்ன மாதிரியான இயல்பு கொண்டது? தானியத்தை மண்ணில் போட்டால் அது முளைக்கும், என்னவாக செடியாக கொடியாக காயாக கனியாக அது விளையும். அதே தானியத்தை உன் பிள்ளை வயிற்றுக்குள் போட்டால் என்னவாகும்? அதுவும் விளையும், என்னவாக? மண்ணில் போட்டால் செடியாகவும் காயாகவும் கனியாகவும் விளையாது, நம் பிள்ளை வயிற்றில் போட்டால் ரத்தமாகவும் செதையாகவும் எறும்பாகவும் நிறமாகவும் விளையும். ஆனால் இன்னைக்கு நீயும் நானும் சாப்பிடுற உணவு, வாங்குகிற தானியம், அரிசியோ பருப்போ கோதுமையோ ஆயமோ மண்ணில் போட்டால் விளையுதா? அப்ப அதை நம் பிள்ளை வயிற்றில் போட்டால் மட்டும் எப்படி விளையும் என்று நீங்கள் தான் சொல்லணும். அப்போ அத்தனையும் விஷமாகிவிட்டது, எல்லாத்தையும் மாற்ற வேண்டி இருக்கிறது. எங்கள் பெற்றோர்கள், நீங்கள் இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரும் புரட்சிக்கு தயாராகுங்கள்,
தயாராகுங்கள். நாங்கள் உன்னை உறுதியாக சொல்றோம். இந்த மண்ணில் ஒரு புள்ளியோரம் சொல்றாங்க, நாங்கள் சொல்ல மருத்துவர்கள் சொல்றாங்க, இந்த மண்ணில் வாழக்கூடிய 10 இல் 8 பேருக்கு சர்க்கரை நோய் உள்ளது, 10 இல் 7 பேருக்கு இதய நோய் உள்ளது, 10 இல் 6 பேருக்கு ஸ்ட்ரோக்கு ரத்தத்து மூளையில் கட்டி உள்ளது, 10 இல் 3 பேருக்கு புற்றுநோய் உள்ளது. அதனால் எல்லோரும் வந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இந்த மருத்துவர்கள் தான் சொல்றாங்க, நாங்கள் சொல்ல இவர்கள் சொல்றாங்க. உங்கள் முன்னால் பேசிக்கொண்டிருக்கும் நாங்கள் சொல்றேன், உங்கள் முன்னால் பேசிக்கொண்டிருக்கும் நானோ, எனக்கு அடுத்ததாக பேச இருக்கும் என் அண்ணன்மார்களோ, நாங்கள் சொல்கிறோம், சத்தியம் செய்து சொல்கிறோம், இவர்கள் சொல்வதைப் போல நாங்கள் சர்க்கரை நோய் வந்து சாகலாம், இதய நோய் வந்து சாகலாம், மூளையில் ரத்த கட்டி வந்து சாகலாம், ஏன் புற்றுநோய் கூட வந்து சாகலாம். ஆனால் நாங்கள் சாவதற்கு முன்னாக இந்த மண்ணில் ஒரு உண்மையும் நேர்மையுமான ஒரு தூய தமிழர் அரசை நிறுவாமல் ஒருபோதும் சாக மாட்டோம். இது சத்தியம், எழுதி வச்சுக்க. புரட்சி எப்போதும் வெல்லும், அதை நாளை மலரும். நாம் தமிழர் அரசு சொல்லும், நாம் தமிழர்.